Hello friends, welcome to Bangalore Home Kitchen. Bangalore Home Kitchen la naanga innikku seiya porom bread caramel pudding. Bread caramel pudding ku theviyana porutkal enna nu paapom. Pal 1/2 liter, 50 gram badam crush panni eduthirken, 100 gram caramel pudding oda packet, theviyana alavu bread, theviyana alavu AMUL fresh cream, sugar 1 tablespoon, sweet adhigama theva appadina adukku thagunda mari neenga taste paathu seithukalam. 1/2 liter paala suda vappom. Ippo caramel mix pannikkuvom. பாலை சூடாகிறதுக்கு முன்னாடியே வந்து கராமலை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கராமல் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவைன்னு பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி சுகரை சேர்த்துக்குங்க. சில பேருக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்படும், அப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். இது ஒரு பக்கம் ரெடி ஆக்கும்போது கூடவே பிரெட்டை ட்ரேயில் நாங்கள் வந்து பிரெட்டை அடுக்கி செட் பண்ணிக்குவோம். கேரமலோட ஃபில்லிங் வந்து நாங்கள் இந்த ட்ரேயில் தான் செய்ய போகிறோம். இதை நாங்கள் பிரெட் அடுக்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பிரெட்டை இந்த மாதிரி ப்ரௌன் சைடெல்லாம் கட் பண்ணி எட்ஜை எடுத்துகிட்டு ஒயிட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரெட் ஒயிட்டை இது போல் ட்ரேயில் நான் செட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஃபுல்லி கட் பண்ணி ஃபுல் பேக் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து இப்போது கேரமல் மிக்சிங்கை சேர்க்க போகிறேன். இது போல் கேரமலை நான் ஃபில் பண்ணிட்டேன். இது ஒரு 10-15 நிமிஷம் இது இப்படியே விட்டுடுவோம், ஆறட்டும். எங்களோட பிரெட்டில் கேரமல் செட் ஆகிடுச்சு. இப்போ இதோட ஃபில்லிங் நாங்கள் கொடுக்கலாம். நான் சொன்னது போல தான் பிரெட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பிரெட் போடலாம். இதில் நாங்கள் எடுத்துருக்கிற 500 ml மில்க்குக்கு இது போதுன்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு, அதனால தான் நான் வந்து இதை இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த திக்னஸ் எனக்கு போதும், ஏன்னா டபுள் பிரெட் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்காது, கேரமலோட டேஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் சிங்கிள் பிரெட்டோட லேயர் தான் போட்டிருக்கேன். இப்போது அமுல் க்ரீமை சேர்த்துக்கலாம். அமுல் க்ரீமும் தேவையான அளவு தான், அதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா அமுல் க்ரீமோட திக்னஸ் அதிகமாக கொடுக்கலாம், இல்லைன்னா கம்மியாக கொடுக்கலாம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நார்மலாக இந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 250-லேருந்து 500 ml வரைக்கும் நாங்கள் சேர்க்கலாம். 250 போதும், நார்மலான ஒரு இது அப்படின்னும்போது 250 ml போதும் எங்களுக்கு. இப்போது இதுக்கு மேலே பாதாமை, இந்த பாதாமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ எங்களோட பிரெட் கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதை நாங்கள் சில்னஸ்க்காக மஸ்ட் வந்து ரீஃப்ரிஜரேட்டர் செய்ய போகிறோம். நான் இப்போ விராப் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே வந்து ரீஃப்ரிஜரேட்டர் பண்ணிடலாம். விராப்பிங் இல்லாமல் கூட நீங்கள் வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ ஆஃப்டர் 1 hour எடுக்கலாம் நாங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சரியாக 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா இது பாருங்கள் எந்த அளவுக்கு. ஸோ ஓப்பன் பண்ணுவோம். எஸ், எங்களோட பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் இஸ் ரெடி. ஸோ சர்விங்க்கு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பிரெட் கிராமல் புட்டிங் இஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.